வணக்கம். அனைத்து விதமான செயல்களுக்கும் பிரதானமாக விளங்கக்கூடியது பணம். ஒருவரிடம் பணம் இருந்தால் அவரால் சாதிக்க முடியாத விஷயங்களே இருக்காது. அப்படிங்கிறதுனால்தான் பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு நம்ம உழைக்கிறோம். இன்னும் சிலரோ தாங்கள் எந்தவித கஷ்டமும் படாமல் பணத்தை சம்பாதிக்க என்னவெல்லாம் செய்யலான்னு யோசிக்கிறாங்க. ஆக மொத்தம் பணம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தேவைப்படும் ஒரு அத்தியாவசிய பொருளாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட பணத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு மகாவிஷ்ணுவின் அருள் பரிபூர்ணமாக வேண்டும். இந்த மகாவிஷ்ணுவின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தெய்வத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறவங்க மூன்று பேர். பிரம்மா படைத்தலையும் விஷ்ணு காத்தலையும் சிவன் அழித்தல் தொழிலையும் செஞ்சு வராங்கன்னு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. அந்த வகையில் இவர் மூவரில் பணத்தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக நம் வாழ்வை காக்கக்கூடியவராக இருப்பவர் விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவானை திதிகாரகன்னு சொல்றது உண்டு. விஷ்ணு பகவானின் அருளை பரிபூர்ணமாக பெற்றவங்க வாழ்க்கையில் பண ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே வராதுன்னு தான் சொல்லணும். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் மகாவிஷ்ணுவின் இதயத்தில் குடியிருக்கும் மகாலட்சுமி தான். மகாவிஷ்ணுவை வழிபடுறவங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாவிஷ்ணுவின் கரங்களில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம், இவை இரண்டுக்கும் மிகப்பெரிய மகத்துவம் உண்டு. இந்த இரண்டையும் பூஜை அறையில் கோலம் போல் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான பொருளான துளசி இலை சிலவற்றை வைக்கணும். அந்த துளசி இலைக்கு மேல் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி அனுதினமும் மகாவிஷ்ணுவை நினைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோன்னா வாழ்வில் பண பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது. இந்த வழிபாட்டை மகாவிஷ்ணுவிற்கு விருப்பமான நாட்களில் ஆரம்பிக்கிறது சிறப்பு. அதாவது ஏகாதசி, புதன்கிழமை, சனிக்கிழமை போன்ற நாட்களில் ஆரம்பிக்கலாம். சங்கு சக்கரம் வரைய தெரியாதவங்க ஸ்டிக்கர் ஒட்டியாவதும் நம்ம விளக்கேற்றுவது நல்லது. இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை மனதார தங்களால் இயன்ற அளவு 27, 54, 108 போன்ற எண்ணிக்கையில் உச்சரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சங்கு சக்கரம் வரையும் பொழுது பச்சரிசி மாவால் வரைகிறது இன்னுமே சிறப்பு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.